சொல்லுது போல. அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது, அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார். அது எனக்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் தான் ஊடகவியலாளர் தான் பேசணும். இங்கே கள்ளச்சாராயம் விற்றவன் 31 நாளில் 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங்க படுகொலைக்கு பிறகு தான் அந்த கொலையை வெளியில் தெரியுது. ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில். இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை. கேட்டால் புதுச்சேரியிலிருந்து வந்துருச்சுங்கிறீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க, எப்படி சாராயம் வருது, கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்களே நீங்கள், நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க, கொலை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலெல்லாம் பாயாத அந்த வழக்கு, சட்டம், கைது. ஒரு பேசுறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா, என்னை விட பேசிட்டானா? எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க, என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்க நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது, இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க அது? இருந்த பாட்டுங்க, கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவன கைது பண்றீங்க? இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு. ஓடு பாப்போம், போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மதுவியா? முன்னாள் முதல்வர் நீ, உங்க அப்பா நீ அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. யார் தர்க்கம் செய்வா? அதிகாரம் வந்தவன உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீங்களா? செஞ்ச துரோகம் எல்லாம் மறந்து போயிருமா? இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். யாராவது மறுக்க முடியுமா? பேரறிஞர் அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க, எவ்வளவு நாகரிகம், எவ்வளவு கண்ணியம். இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க. அதுக்கு பிறகுதான் ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, அவதூறு பேச்சுகள், அநாகரிக அரசியல், சாராயம், இதெல்லாம் எப்ப வந்தது? முன்னாள் முதல்வரை பேசுற பேசவே கூடாதா? பேசவே கூடாதா? உங்க கட்சிக்காரங்க, உங்க வாடகை வாய்கள், நீங்கள் எல்லாம் முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல, ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு, எடுத்து அனுப்பட்டா? நீங்க பேசலாம், அது கருத்து உரிமை. நாங்க பேசினா அது அவமதிக்கிறது. என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர், இறை மகன் இயேசு, இல்ல சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க. இதுவே முடியல. ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க, இந்த வருண், அவர் எங்க ஊருக்காரு, உரப்புலிக்காரரு, தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப அதிகமா விளையாட்டு. தேவரு, நாடாரு, கோனாரு, தேவேந்திரரு, யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேன். பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம். ஏற்கனவே குண்டாஸ் இங்கே உள்ளது, வேற இடத்துல வழக்கு, இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதுக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான். இப்பவும் அவரை கைது பண்ணி இங்க திருச்சி கொண்டு வரது வருண் ஐபிஎஸ் தான். என்னெல்லாம் மறந்துடுவோம் நீங்க அப்படியே. அவர் அவர் எதுல ஆடுறாரு? சர்வேஸ், நீங்கள ஐபிஎஸ் படிக்கும் போது ஒரே பேச்சு மட்டு. ரத்தீஸ் அவருடைய தம்பி, அவங்க ரெண்டு பேரும் அதிகாரம் அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம். அவர் தான் அதிகாரியை பணியை மறுத்துவாரு, பணியிடம் மாற்றுவாரு, எல்லாம் ரத்தீஸ் தான். அதனால மேலிட அழுத்தம், மேலிட அழுத்தம்ங்கிறீங்க. மேலிடம் எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க? எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க? நீங்களே பாருங்க. இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஷ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிடம் மாத்துறது, பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு விளையாடுறாரு. அந்த வருண் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன். விரட்டி விரட்டி தேவரு,
தேவேந்திரர், நாடார், கோனார், அவர் வன்மம் வன்மம். அதே தானே நான் பேசுறேன், என்னைய தொட வேண்டியதானே, அதான் கேக்குறேன், என்ன கைது பண்ணு. இப்படி கெஞ்சிர ஒரு ஆளை பத்திரிக்கல, என்னை கைது பண்ணி உள்ள வைங்க. பேசுறதுக்கெல்லாம் கைதுங்க, நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா? நீங்க ஒண்ணு கேக்குற, சவுக்கு சங்கர் பேசினார் அவ்வளவுதானே, அதை வச்சு ஒரு 10-15 நாள் 20 நாள் வைக்கல, 1 மாசம் வைக்கல, எவ்வளவு நாள்? சரி, ஃபெலிக்ஸ் என்ன பண்ணார்? டெல்லியில இருக்கிற ஃபெலிக்ஸோடைய அலைபேசியை ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது. இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது. இவள வேற 1 வருஷமா திட்டமிட்டு ஆன்ஸ்டாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது, தெரியாதுல்ல? நான் எங்க ஆத்தாவுக்கு அரண்யூர்ல பேசுனேன்னு அது ஒட்டு கேட்க தெரியும், டெல்லியிலும் கேட்க தெரியும், இங்கேயும் கேட்க தெரியும். சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்கலாம் பதிவு பண்ண தெரியும். இந்த வேலை 133 கொலை நடந்திருக்கு 31 நாள்ல, எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது, இருக்கிறதே விரிவாக்கம் செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதானிக்கு கொடுத்தது ஐயா தான், ஐயா கருணாநிதி அவர்கள் தான். ஏற்கனவே நீங்க ஒன்னு நல்லா கவனிச்சுக்கணும், ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர், நம்ம பாட்டனார் வாவுசி பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல. புள்ளி விவரத்தோட நான் சொல்றேன், 50 விழுக்காடு 60 விழுக்காடு 40 விழுக்காடு தான் வேலை நடக்குது. எந்த சரக்கும் ஏ போகாம, எந்த சரக்கும் இறங்காம தேங்கி நிக்கல. அப்படி இருக்கும்போது அதுக்கே வேலை இல்லாத போது 6111 ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில கடல்ல தரையில ஆறுகள்ல இதுல 6111 ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை என்ன? துறைமுகம் அதானிக்கு, ஏர்போர்ட் அதானிக்கு, அப்புறம் நாடு என்ன செய்யும்? விளிங்கத்துல துறைமுகம் அதானி கட்டுவாரு, ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன பிரச்சனை? இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வேலை வரணும் தான் நீங்க சாகர் மாலா திட்டத்தை கொண்டு வரீங்க. வானூர்தி போக்குவரத்து, தொடர் போக்கு, தொடர்வண்டி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும். அந்த கப்பல் போக்குவரத்து பேர்த்த போகுது அதானிக்கு. இப்ப யாருக்கான நாடுது? யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு? யாருக்கு? தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம், தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம். முதலாளிகளின் வளர்ச்சியை, நாட்டின் மக்களின் வளர்ச்சி, தேசத்தின் வளர்ச்சின்னு கட்டமைக்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டுல இருக்கு? எந்த நாட்டுல இருக்கு? இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு 5 முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி? எப்படி இது? நான் இருக்கிற வரை நீ அதானி இல்ல, நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டும் பாப்போம். கொற்றலை ஆறு, கொசத்தலை ஆறு, சென்னையில விழுகிற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் கழிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதானி எழுப்பியிருக்காரா இல்லையா? உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ளதானே வரும். அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற, வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து கழிமுகத்தை போய் கடல்ல சேர்க்க விடல. இது என்னது? பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல, இண்டிகோ ஒன்ன தவிர. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும், எவனா பாய்த்துக்காரன் பேசுவானா? ஏய், இருக்கிறதுல பறக்க விமானம் முடியா? பார்க்கலாம், பேசலாம், போகலாம், அவ்வளவுதான். அவ்வளவு எளிதெல்லாம் எட்டு வெளிச்சால போட்டியில எங்க கட்டுங்கள் என்ன சொல்றனே? விமான நிலையம் கட்டி காட்டுங்க, 2 வருஷம் தானே, கட்டுங்க, கட்டி காட்டுங்க, பாப்போம். அது மாதிரி பைத்தியக்காரத்தை என்ன ஏதாவது உண்டா? கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும், அந்த மாவட்டத்துல இருந்த காவல்துறை அதிகாரிக்கு அது சம்மந்தம் இருக்கா? ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட நீக்கம், ஒருத்தர் பணியிட மாற்றம். இதனால சார் அவங்கள ஊரல் போட்டு காய்ச்சினாங்க தம்பி, காய்ச்சினாங்க. இந்த கண்ணுக்குட்டி நேத்து ஊரல் போட்டு நீ காய்ச்சிட்டு காலையில செத்தானா தம்பி? பல வருஷமா வித்துக்கிட்டு இருக்கான், செத்தன்தானே கோழி வெளியில தெரியும், இல்லைன்னா நீ வித்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் அம்மா ஏதாவது சொல்றதான் தம்பிட்ட? அப்படி மாத்தினால நாங்க புனிதர் ஆயிடுறோம். அவர் தவறு நடந்துருச்சு, ஒரு அதிகாரி தவறு நடந்தார், அதிகாரி நியமிச்சது நீங்க, அதிகாரி உங்களுக்கு இருந்து வேலை செய்யறாரு, நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல. அரியலூர் நடந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லால்பகதூர் சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினாரு, அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அப்படி ஏதாவது பொறுப்பேற்பீங்களா? உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது, நான் இதுக்கு தகுதி இல்லை, நீக்கு. குறைஞ்சபட்சம் அந்த பகுதியில் இருக்க, பகுதியில் இருக்க உங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பாரம் அவங்களா இருந்த அமைச்சர் பார்ப்போம்.
சும்மா பழிகடா காவல்துறை அதிகாரிகளை. இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிறாம இருக்காங்க. மேலிடம் மேலிடை துறைமுருகன் கைது என்னங்க கேட்டா, மேலிடத்துல இருந்து அடுத்த அந்த மேலிடம் யாரு? தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்திருக்காரு. தம்பி ரத்தீஸ் வைங்க, எத்தனை நாளைக்கு நீங்க மேலிடத்துல? பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு? ரொம்ப மேலிடத்துக்கு போயிடுச்சு. பார்க்கத்தானே போறோம், பார்க்கத்தானே போறோம், வேற என்ன? நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி. நீங்க எல்லாம் இவ்வளவு ஊழல் இருக்கீங்க, மனச்சான்றோட யாராவது இயங்கிருக்கீங்கல்ல? மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர், ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல, மக்கள் பண்ணி பார்க்கல. ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி, ஒருத்தர் சாப்பாடு, ஒருத்தர் வேட்டி சேலை, ஒருத்தர் 2000-3000 பணம், இது போக இவ்வளவு கொடுத்து 3 ஆண்டு ஆட்சியில் இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்கள, அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற? ஓட்டியா இல்ல எதுக்கு கள்ள ஓட்டு போடுற? இது ஒரு தேர்தல்.